எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம மாமா, நான் மாமான்னு தான் சொல்லுவேன், நம்ம மாமா மனோபாலாவுடைய டைரக்ஷனில் வந்துட்டு எத்தனை வெற்றி படங்கள் வந்திருக்குன்னு இன்றைக்கி இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் நம்ம மனோபாலா மாமா. ஸோ இவருடைய டைரக்ஷனில் விஜயகாந்த் எத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூணு படம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு நம்ம மாமா மனோபாலாவுடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கிறாரு. முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா சிறை பறவை. இந்த படத்தில் வந்துட்டு ராதிகா ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச முதல் முதலாக விஜயகாந்த் வந்துட்டு முறுக்கு மிஸை வச்சு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக ஒரு வயசான கெட்டப்பில் நடித்த முதல் படம் அப்படின்னு இதுதான் நினைக்கிறேன். கலைமணியுடைய கதை திரைக்கதை வசனத்தில் நம்ம மாமா டைரக்ட் பண்ணியிருப்பார். வேறு லெவல் படம் இது. விஜயகாந்தோட கரியரில் ஒரு மிகப்பெரிய படம் சொல்லலாம். மலேசியா வாசுதேவன் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். லக்ஷ்மி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட்டாலும் வந்துட்டு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி வெற்றி பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் தான் நம்ம அஜித்துடைய மனைவி ஷாலினி வந்துட்டு விஜயகாந்துக்கு பொண்ணாக அந்த காலத்தில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமாவோட டைரக்ஷனில் வந்துட்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியரில் ஒரு பெரிய படம் சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஹிந்தியில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் மாமா சொல்லியிருந்தார். அதாவது அடியே சாரதா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சுஹாசினி சொல்லுவாங்க. இந்த கருத்தை வந்துட்டு ஹிந்தியில் ஏற்றுக்காமல் தர்மேந்திரன் வந்து சண்டை போட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் வந்துட்டு மனோபாலா ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரியாதையாக காதலா இதுக்கு இடைப்பட்ட விஷயந்தான் அது. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிறது மரியாதையாக இருந்தால் வந்துட்டு அது தெரிஞ்சிடும், இல்லை காதல்னாலும் தெரிஞ்சிடும், அதனால் வந்துட்டு அடியே சாரதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சுஹாசினி சொல்லுவாங்க. நல்லாவே இருக்கும் படம். ரேகா வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அருமையான பாடல்கள்லாம், பூ முடித்து பொட்டு வைத்த பாடல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த மாதிரியான எத்தனையோ வெற்றி பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் இந்த படத்தில் இளையராஜா போட்டு கொடுத்துருப்பாரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலைமணியுடைய வசனத்தில் வந்த படம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமாவோட டைரக்ஷனில் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும். பக்கா ஆக்ஷன் பிளாக் மூவி. பட் இந்த படம் பெரிய அளவு போகலை. இது வந்து விஜயகாந்துக்கு வந்துட்டு 99வது படம்னு நினைக்கிறேன் நான், விஜயகாந்துக்கு இந்த படம். ஸோ அடுத்தது தான் இதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் படம் வந்தது. இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரூபினி ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. திலகன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். சத்ரியனுக்கு பிறகு திலகன் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருப்பார். பெரிய அளவில் வந்துட்டு இந்த காம்போ பேசப்பட்டது. மண்சொல்லிகான் ஆனந்தராஜ்லாம் இந்த படத்தில் இருப்பாங்க. படம் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, குடும்ப சென்டிமெண்ட்டுன்னு படம் நல்லாயிருக்கும். பட் பெரிய அளவு இந்த படம் போகலை. ஸோ இந்த மூணு படங்கள் தான் நம்ம மனோபாலா மாமா வந்துட்டு விஜயகாந்த் வச்சு டைரக்ட் பண்ண படம். பட் நிறைய பெரிய நடிகர்களுக்கு வந்துட்டு மனோபாலா பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். முடிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.